மூதூர் நகர் பகுதியில் உள்ள சதுச விற்பனை நிலையத்தில் இன்று வெள்ளிக்கிழமை பொருட்கொள்வனவிற்காக வந்த பொதுமக்கள் மிகுந்த அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தனர். அதான் நாங்கள் இந்த கடைக்கு வந்துருந்துறாங்க, இங்கே வந்து விலை கூட்டிட்டாங்க. விலை கூட்டினா நாங்கள் என்ன சாமான் வாங்குறேன், கொண்டு விற்கிற காலத்தில் நாங்கள் அரிசி வாங்குறதா, சீனி வாங்குறதா, இன்னொரு மாப்பட்டி வாங்குறதா, ஒரு இதுவும் இல்லை. வயல் செஞ்சு இந்த மக்களுக்கு வந்து சாமானை கொஞ்சம் விலை விலையை குறைச்சி கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போட்டு என் கடைக்கு. மூதூர் சதுச விற்பனை நிலையத்தில் உள்ள மின்புறப்பாக்கி பல மாதங்களாக பழுதடைந்து காணப்படுகின்றது. இன்று காலை மூதூர் பகுதியில் மின்சாரம் தடைப்பட்டதன் காரணமாக சதுசவுக்கு அத்தியாவசிய பொருட்களை பெற வருகை தந்தவர்கள் மின்சாரம் மீண்டும் வரும் வரை பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை காணப்பட்டது. அப்போ மக்கள் என்ன செய்யறாங்க, கடை அதை விட கடையில் வாங்குறாங்க 310 ரூபாய்ன்றாங்க. அப்போ இந்த வாரங்கள் லைனுக்கு இருக்கிற மக்கள் தான் சும்மா தொழில் இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு சீனி மதி விற்பனை தான் இங்கே வாரது, பிறகு கரண்டும் இல்லை. அப்போ வீட்டுக்கள் கரண்ட் வெட்டு மட்டும் சொல்கிறாங்க. அப்போ மக்கள் என்ன செய்ய வேண்டும், நம்ம சீனிக்கு தட்டுப்பாடு அரிசிக்கு அரிசி விலையேற்றுறாங்க. மக்கள் என்ன செய்ய சொல்லுங்க பார்ப்போம், ஒரு நீதியாக நீங்கள் தான் நீதியை தந்து மக்களுக்கு மக்கள் நீங்கள் நீதியாக அபிப்பிரியங்கள் மட்டும் மக்கள் இங்கே வாரம் சாமான் பண்ணுறேன். சரி, சிக்கி விலையேற்றா மக்கள் என்ன செய்ய சொல்லுங்க பார்ப்போம். அத்தோடு சதுச விற்பனை நிலையத்தில் பொருட்களின் விலை குறைவாக இருக்கும் என்று வந்தால் இங்கும் விலைகள் அதிகமாகவே காணப்படுகிறது. சீனி 1 கிலோ 310 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இப்படி விலைகள் அதிகரித்தால் கூலி வேலை செய்யும் நாங்கள் எங்கே போவது என மக்கள் கவலை வெளியிட்டனர். மூதூர் சதுச விற்பனை நிலையத்தில் அத்தியாவசிய பொருட்கள் முடிவடைந்து காணப்பட்டதையும் அவதானிக்க முடிந்தது. இதற்கு அரசாங்கம் உரிய தீர்வை பெற்றுத்தர வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்தனர்.